வெல்கம் டு ட்ரூ கார்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீக் டூவோட யூஸ் கார் சேல்ஸ் தான். ஸோ இந்த வீக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி உங்களுக்கு பிடிச்சா 10 கார் எடுத்துருந்துக்கிறோம். அந்த 10 காருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 3 lakhsக்குள்ள தான் இருக்குது. ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ண அந்த உங்களுக்கு பிடிச்ச கார் தான் இந்த வீக்கு நாங்கள் போட்டுக்கிறோம். ஸோ இந்த வீக்கோட யூஸ் கார் சேல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்னி, பீட்ஸ், பொலீரோ, டவேரா, ஃபிகோ, இண்டிகா, க்ரூஸ் அண்ட் நிறைய பல இன்ட்ரெஸ்டிங்கான கார்ஸோட வந்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த கார்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சேல்ஸ் ஆகிற வண்டி தான், அதான் அந்த மாருதி சுஜுகி ஆம்னி. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ண ஒரு வண்டி தான். ஸோ இது வந்து 2006 மாடலு. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் சொல்லுவேன். அண்ட் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 75,000 தான். ஸோ இந்த வண்டி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. அண்ட் கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி மற்ற அதர் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸிங்கை வந்து ஃபைனலைஸ் பண்ணி இந்த வண்டி வந்து உடனே வாங்கிடுங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சேல்ஸ் ஆகிற வண்டி இது. ஸோ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சீப்பான டீ போர்டு வண்டி கேட்டாங்க, அதான் அந்த செவலேட் பீட்டு. 2004 மாடல் இது. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது, லைஃப் டேக்ஸ் இருக்குது. அந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs தான். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் தரும். ஸோ ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறது பார்த்திங்க நல்லாவே இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ கீழே இருக்க கொடுத்துற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி மற்ற டீடெயில்ஸும் ப்ரைஸிங் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்க்க ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ண அண்ட் எல்லாருக்கும் ஃபேவரட்டான வண்டி, அதான் பொலீரோ. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 2006 மாடல். அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. பவர் சேவிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, அண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக இருக்குது. அண்ட் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 lakhs தான், சிங்கிள் ஓனர். ஸோ இந்த வண்டி இருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்குது. ஸோ கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸிங் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஏற்ற வண்டியாக இருக்கும், அதான் டவேரா. இது வந்து 2009 மாடலு. அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது, நீங்களே ஃபோட்டோவில் பார்க்கலாம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக இருக்குது. அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர். அண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2.4 lakhs தான். வண்டி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸிங் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்க ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பான ஒரு ஃபேமிலி வண்டி. ஸோ அதான் ஃபோர்ட் ஃபிகோ. இது வந்து 2012 மாடலு. வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக இருக்குது அண்ட் நல்ல கண்டிஷனில் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர். அண்ட் வண்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.7 lakhs தான். அந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸிங் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சேலில் இருக்குது. ஸோ உடனே வந்து இந்த வண்டி வாங்கிடுங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு டீ போர்டு வண்டி, அதான் டாடா இண்டிகா. இது வந்து 2016 மாடலு, சிங்கிள் ஓனர். ஜஸ்ட் 90,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. அண்ட் முக்கியமான எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, பவர் ஸ்டீரிங் இருக்குது, ரெண்டு டயர் புதுசாக இருக்குது. அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.85 lakhs தான். ஸோ கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ரைஸிங்கை ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் வண்டி, சீப்பான ரேட்டில், அதான் செவலேட் க்ரூஸ். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். அண்ட் பர்சனலாக எனக்கு பிடிச்ச வண்டி. ஸோ இந்த வண்டி ஒரு டாப் எண்ட் வண்டி, ஒரு ப்ரீமியம் வண்டினால இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் எல்லா முக்கியமான ஃபீச்சர்ஸோடு வரும். ஸோ ஏர் பேக் இருக்குது, சன்ரூஃப் இருக்குது, பவர் ஸ்டீரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. இந்த வண்டியோட டிரைவிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் கண்டிஷனாக இருக்குது. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி. ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடையாது, ஜஸ்ட் 3.75 lakhs தான். ஸோ ஆட்டோமேட்டிக் வண்டினால ஓட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ கீழே கொடுத்துற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ரைஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுங்க. இந்த வண்டி வாங்கணும்னு நினச்சா உடனே வாங்கிடுங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பான ஓன்போர்டு வண்டி, டாடா இண்டிகா. 2009 மாடல் இது. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா டயர்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் சொல்லுவேன். இந்த வண்டி ஒரு டீசல் வண்டி. அந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 lakh தான். ஸோ இந்த வண்டி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ கீழே கொடுத்துற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி, சீப்பான ரேட்டில், ஆல்டோ 800. 2016 மாடலு. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. எல்லா டயர்ஸ் வந்து புதுசாக இருக்குது, எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக இருக்குது. சிங்கிள் ஓனர், ஜஸ்ட் 25,000 கிலோமீட்டர்ஸாக வண்டி போயிருக்கு. ஸோ இந்த வண்டி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்குது. ஸோ கீழே கொடுத்துற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸிங்கை ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 lakhs தான். ஸோ வண்டி இருக்கிற நல்ல கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 lakhs பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தர்னு சொல்லுவேன். நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10. ஸோ இது 2010 மாடலு. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. அந்த வண்டி வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 lakhs. ஸோ இந்த வண்டி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸிங் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கம்பெனி, அதான் IPS இம்போர்டெக்ஸ். ஸோ இந்த கம்பெனியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாப்புலர் பிராண்டோட கார் பாடி பார்ட்ஸும் ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிற மூணு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைட்ஸு, பம்பரு, கிளாஸ் விண்டோஸ். ஸோ இதை உடஞ்சி போனால் இதோட ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பேருக்கு தேடி நீங்கள் நிச்சயமாக அலைஞ்சி கஷ்டப்பட்டுருப்பீங்க. இனிமேல் இந்த கஷ்டம் எதுவுமே தேவையில்லை. ஏன் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த கம்பெனி வந்து இந்த மூணு விஷயத்துல தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து எல்லா பாப்புலர் மாடலோட ODM ஸ்பேர் பார்ட்ஸே
சீப்பான ரேட்டில் கிடைக்குது. ஸோ கீழே கொடுக்குற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கார் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அது சேலுக்கு வந்தால் நாங்கள் அடுத்த வீக்கில் வர யூஸ்ட் கார்ஸ் அண்ட் பைக்கோட சேலில் வீடியோவில் நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். வேறு ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இல்லை வேறு ஏதாவது சஜஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திரும்பி சொல்கிறேன், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரியலவே தேவை. ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு ரியலவே தேங்க்ஸ். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.